புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. தற்போது தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருவதால் ஊரடங்கில் பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொது போக்குவரத்து உள்ளிட்டவற்றிற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, வரும் 16ஆம் தேதி முதல் முதற்கட்டமாக 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவித்தார். அதே நாளில் கல்லூரிகளும் திறக்கப்படும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் கூறினார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா, தேமுதிக துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் விஜயகாந்தை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார். இந்த சந்திப்பின் போது தேமுதிக பொருளாளர் பிரேமலதா, விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அப்போது கொரோனா தடுப்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சரிடம் விஜயகாந்த் வழங்கினார். தமிழ்நாட்டை யாராலும் பிரிக்க முடியாது என தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 311வது பிறந்தநாளையொட்டி கோவில்பட்டியை அடுத்த கட்டாலங்குளத்தில் உள்ள அவரது சிலைக்கு திமுக எம்பி கனிமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான ஆட்சி நடைபெற்று வருவதாகவும், மாநிலத்தின் உரிமை மற்றும் பெருமைகளை காக்க திமுக தொடர்ந்து போராடும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை யாரும் பிரிக்க முடியாது, அதனால வந்து யாரும் அந்த கனவெல்லாம் நீங்கள் அப்படிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. வந்து அது வந்து நிச்சயமாக ஒன்றிய அரசு தான், ஏன்னா அரசியல் சட்டத்திலே ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதனால அதில் ஒன்றும் தவறு இல்லை, அது நாட்டுக்கு எதிரான ஒன்றும் இல்லை. இதனிடையே குங்குமண்டலத்தை தனி யூனியன் பிரதேசமாக பிரிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருநாகராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அழக முத்துக்கோனின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட வட தமிழகம் தென் தமிழகம் என இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளதாக நினைவு கூர்ந்தார். எந்த சூழ்நிலை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. முன்னாள் நமது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் இதை பற்றி பேசியிருக்கிறார். வடக்கு தனியாக தெற்கு தனியாக வேண்டாம், பிரிக்க வேண்டும் என்றெல்லாம் பேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கு கொங்கு நாடு மக்கள், கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி என்றெல்லாம் தனியாக ஒரு நாட்டின் பெயரில் ஒரு கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அது ஒரு தவறான வார்த்தை இல்லை, மக்களுடைய விருப்பம் என்றுதான் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து கொங்கு நாடு பிரிக்கப்படுமா என்ற அச்சம் யாருக்கும் தேவையில்லை என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் இரண்டாக பிரிக்க வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தால் அதனை நிறைவேற்றுவதே அரசின் கடமை என்று குறிப்பிட்டார். சென்னையில் 2 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக சென்னை மாநகராட்சியில் கடந்த சில நாட்களாக தடுப்பூசி முகாம்கள் செயல்படவில்லை. இந்நிலையில் புனேவிலிருந்து நேற்று மாலை 5 லட்சம் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வந்தடைந்தன. அதில் சென்னை மாநகராட்சிக்கு 45,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதனால் 2 நாட்களுக்கு பிறகு 45 தடுப்பூசி மையங்கள் மற்றும் 18 சுகாதார நிலையங்களுக்கு தலா 300 தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றன. கோடம்பாக்கம் பகுதியில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து டோக்கன் பெற்றவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. 300 பேருக்கு மட்டுமே டோக்கன் வழங்கப்பட்டதால் பலரும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சென்னையில் மட்டும் இதுவரை 26,77,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இன்னைக்கு லைன்ல எனக்கு 14வது டோக்கன், நான் போடும்போது 28வது டோக்கனுக்கு தான் ஊசி கிடைக்குது. 10 பேர் ரெக்கமெண்டேஷன்ல உள்ள போட்டுட்டு இருக்காங்க. இதனுடைய இது மக்களுக்கு பொது சேவையா இல்ல, சுகாதாரத்துறை சரியான முறையில பயன்படுத்தல, மக்களுக்கு வந்து இடைஞ்சலை தான் பண்றாங்க தவிர நார்மல் மக்களுக்கு யாருக்குமே இடைஞ்சல் நல்லது செய்யல.
பப்ளிக் நிக்கிறவங்கலாம் காலையில நாலு மணிலிருந்து நின்றுட்டு இருக்கான், திடீர்னு வர்றவங்க உள்ள போய் விஐபி டோக்கன் போறதுக்கு பப்ளிக் எதுக்கு? கவர்மெண்ட்லயே போட்டு பிரைவேட்ல போட்டு போலாமே. டோக்கன் கிடைச்சது சார், பட் வந்து டோக்கன் வைஸ் நம்பர் வைஸ் போடல, பட் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க, பட் 74 டோக்கன் வாங்கி நிக்கிறோம், எல்லாம் லைன் ரொம்ப நிக்குது. நாங்க ஒரு வாரமா வந்துட்டு இருக்கோம் சார், இது வெள்ளிக்கிழமை வந்தோம், சனிக்கிழமை வந்தோம், இன்னைக்குதான் இருக்கு, நியூஸ்ல பார்த்தோம் நைட்டு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால சீக்கிரமே 6 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறேன் சார். மதுரையில் ராஜாஜி அரசு பொது மருத்துவமனை சார்பில் இளங்கோ மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி முகாம் செயல்படுகிறது. அங்கு 45 வயதிற்கு மேற்பட்டவர்களில் ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏற்கனவே டோக்கன் பெற்று தடுப்பூசி செலுத்த வந்த 18 வயதிற்கு மேற்பட்டோர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஏற்கனவே டோக்கன் வாங்கி தான் இங்கே வந்தோம், இப்போ 11ன்றாங்க, 11 திடீர்னு எங்கே போய் 11? ஒரு வாரம் திடீர்னு திடீர்னு அறிவிப்பு மாற்றிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு, ஏதாவது இப்போ மருந்து இருக்கான்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு தெரியாதுன்றாங்க, எப்போ வரும் கேட்டால் எப்போ வரும் தெரியாது, எது கேட்டாலும் நோ ரெஸ்பான்ஸ், நாளைக்கு வாங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. மேகதாதுவில் கர்நாடக